ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பைனரி ஃபிஷன் அதில் பெரமீசியம் ட்ரான்ஸ்ஃபர் பைனரி ஃபிஷன் பார்த்துட்ருக்கோம் அடுத்து பார்க்க போகிறது யூக்ளினா லான்ஜிடியூடினல் பைனரி பிஷன் அடுத்து செராட்டியம் ஆப்ளிக் பைனரி ஃபிஷன் குட் மார்னிங் ஸ்டூடண்ட் நான் உங்கள் பயாலஜி வித்யா மிஸ் இது வரைக்கும் நம்ம பைனரி ஃபிஷன்னு என்ன அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மல்டிப்புள் ஃபிஷன் பல பிளவுமுறை மல்டிப்புள் மீன்ஸ் மோர் தென் டூ ஃபிஷன் மீன்ஸ் பிரேக் டவுன் அப்போ பேரண்ட் பாடி டிவைடட் இன்டு மெனி சிமிலர் டாட்டர் செல் அது பெற்றோரின் உடலானது பல பகுதிகளாக பிரிந்து பிரிந்த ஒவ்வொரு பகுதியும் தாயை ஒத்த செய்களை உருவாக்குவதுதான் பல பிளவுமுறை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு பேரண்ட் பாடி அதில் என்ன ப்ராசஸ் ரெண்டு ப்ராசஸ் நடக்கும் நம்ம போன கிளாஸ்லேருந்து பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு என்ன கேரியோ கைனசிஸ் அப்போ நியூக்ளியஸ் என்ன செய்யுது டிவைட் ஆகுது பைனரி பிஷனில் நியூக்ளியஸ் ரெண்டாக டிவைட் ஆகும் ஆனால் மல்டிபிள் ப்ளேஷனில் நியூக்ளியஸ் டிவைட் இன்டூ மெனி நியூக்ளியை நிறைய நியூக்ளியை அதாவது சின்ன சின்ன நியூக்ளியஸாக உடையுது அடுத்து என்ன நடக்கணும் கேரியோகைனிஸ் சைட்டோ சைட்டோகைனிசிஸ் அப்போ பிரேக் டவுன் ஆஃப் சைட்டோபிளாசம் ஏன்னா செப்ரேஷன் ஆஃப் சைட்டோப்ளாசம் நடக்கணும் அப்போ பேரன்ட் பாடியில் சைட்டோப்ளாசம் டிவைட் ஆகணும் அப்போ சைட்டோப்ளாசம் டிவைடட் இன்டூ மெனி பார்ட்ஸ் ஆஸ் தட் ஆஃப் நியூக்ளியை நியூக்ளியை எத்தனை இருக்கோ அதே போலவே இந்த சைட்டோபிளாசமும் சின்ன சின்ன பார்ட்டாக உடைஞ்சிடும் இப்போ அடுத்து என்ன நடக்கணும்னா இப்போ ஒவ்வொரு சைட்டோபிளாசமும் ஒரு ஈச் சைட்டோபிளாஸ்மிக் பார்ட் என் சர்க்கிள் ஒன் டாட்டர் நியூக்ளியை ஒரு ஒரு நியூக்ளியையும் அது சைட்டோப்ளாசம் சூழ்ந்துக்கும் இப்போ கடைசி என்னது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இருந்து நிறைய மல்டிப்புள் டாட்டர் செல்ஸ் வருது அப்போ இதுதான் மல்டிப்புல் ஃபீசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது மல்டிப்புல் ஃபிஷனில் ரிப்பீட்டட் ஃபிஷன் இப்போ ரிப்பீட்டட் ஃபிஷன் எதில் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதான் பன்மடி பகுப்பு எதில் நடக்குது வேர்டீஸ் எல்லாவில் வேர்டீஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வேர்டீஸ் எல்லாம் ஃபோர் ஆர் மெனி டாட்டர் இண்டிவிஜுவல் ப்ரொடியூஸ்டு பை ஈக்குவல் செல் டிவிஷன் சமநிலை பகுப்பின் மூலமாக வெர்டீஸ் இல்லாவில் நாளில் நான் அதற்கு மேற்பட்ட செய செல்கள் உருவாக்கப்படுகிறது இந்த ஒவ்வொரு செயல்லும் டு நாட் செப்ரேட் until த ப்ராசஸ் கம்ப்ளீட் அதாவது ஒவ்வொரு செயல்லும் சம் இப்போ செல்பகுப்பு நடந்து முடிகிற வரைக்குமே தாய் செல்லோடையே ஒட்டியிட்டிருக்கும் இருக்கும் இப்போ இது தான் நம்ம ரிப்பீட்டட் ஃபிஷன் இல்லா பன்மடி பகுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் பிளிஷன் இன் பிளாஸ்மோடியம் பிளாஸ்மோடியத்தோட பல பிளவு முறையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லும்பொழுது இது இன்டர்னல் பேரசைட்டாக இருக்கும் நீங்கள் மைக்ரோஸ்கோபிக் இன்டெர்னல் பேரசைட் இது வந்து மலேரியாவை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பேரசைட் இந்த ம பிளாஸ்மோடியத்தோட லைஃப் சைக்கிளில் ரெண்டு இடத்துல மல்டிபிள் ஃபிஷன் நடக்குது எங்கெங்கே அப்படின்னா சைசாண்டு சைசாண்டு ஸ்டேஜ்லேயும் ஊசைட் ஸ்டேஜ்லேயும் நடக்குது அப்போ ஜைசான்னு என்ன ஊசைட்னா என்னென்னு நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் அப்போ சை இந்த சைஸாண்டு ஸ்டேஜில் சைசோகுனி ப்ராசஸில் நடந்து கிடைக்கிற டாட்டர் செல் பேர் மீரோஸ் வாய்ட்ஸ் அதே போல் ஊசைட்ஸ் ஸ்டேஜில் ஸ்போரோகுனி ப்ராசஸ் நடந்து அந்த ப்ராசஸில் கிடைக்கிற டாட்டர் செல் பேர் ஸ்போரோஸ் வாயிட்ஸ் இப்போ இந்த பிளாஸ்மோடியத்தோடய லைஃப் சைக்கிளில் ஒரு க்ளான்ஸ் நம்ம பார்த்தாதான் சைஸாண்டா என்ன ஊசைட்ஸ்னால் என்னன்னு நமக்கு தெரியும் அப்போ பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு இன்டர்னல் பேரசைட் அப்படின்னு சொன்னேன் மலேரியாவை உண்டு பண்ணக்கூடியது அப்படின்னு சொன்னேன் சார் ரொனால்ட் ராஸ் அப்படிங்கிறவர் தான் மலேரியாவுக்கு காரணம் யார் இந்த பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான நோபல் ப்ரைஸும் அவர் வாங்கியிருக்காரு அப்போ லைஃப் சைக்கிளாக பிளாஸ்மோடியம் பிளாஸ்மோடியம்தோட லைஃப் சைக்கிளில் ரெண்டு ஹோஸ்ட்டு தேவை ஒன்று மஸ்கிட்டோ இன்னொன்று மேன் மஸ்கிட்டோ பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஹோஸ்ட்டாகவும் ஹியூமன் வந்து இன்டர்மீடியட் ஹோஸ்டாகவும் இருக்காங்க இப்போ மஸ்கிட்டோ வந்து இன்ஃபெக்ட் ஆன மஸ்கிட்டோ அதாவது பிளாஸ்மோடியத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த மஸ்கிட்டோ ஒரு மனிதனை வந்து கடிக்கும் பொழுது அவங்களுடைய இரத்தத்தில் அதனுடைய ஸ்போரோஸ்வைட்ஸை சே உடலில் செலுத்திடுது இப்போ அந்த ஸ்போரோஸ் ஸ்போரோஸ்வைட்ஸ் பார்த்திங்கன்னா முப்பது நிமிஷத்துக்கு அந்த மனிதனுடைய இரத்த சுழற்சியில் பிளட் சர்க்குலேஷனை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய லிவரில் போய் அது சேர்ந்துருது இப்போ லிவர் செல்லில் அந்த அந்த ஸ்போரோஸ்வைட்ஸு பெருசாகி அதுக்கப்புறம் ஒரு ஆர்பிசி செல்லுக்குள்ளே என்டர் ஆகுது இப்போ இந்த ஆர்பிசி செல்லில் அது நிறைய நிலைகளை கிடக்குது என்னென்னா அம்பிபாய்டு ஸ்டேஜ் அப்புறம் சிக்னட் ரிங்ஸ் ஃபார்மு அப்புறம் ஜைசாண்டு ஸ்டேஜுக்கு வருது இப்போ மல்டிபிள் ஃபிஷன் நம்ம எங்கெங்கே நடக்குதுன்னு சொன்னோம் பிளாஸ் மோடியத்தில் ஜைசான்லேயும் ஊசைட் ஸ்டேஜ்லேயும் நடக்குது அப்படின்னு சொன்னோம் அப்போ இதுதான் நம்ம முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது அப்போ ஏர்லி சைசானில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் நியூக்ளியஸ் என்ன செய்யுது நிறைய மல்டிப்புள் நியூக்ளியாக மாறுது அப்போ அதே தகுந்த மாதிரி சைட்டோப்ளாசமும் அதை சுற்றி வளர்ந்து ஒரு புது டாட்டர் செல்ஸை இங்கே ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த சைசானில் சிக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் செல்ஸ் வரைக்கும் இங்கே ஃபார்ம் ஆகும் இப்போ ப்ரொடியூஸ் ஆன அந்த செல்ஸ் பேர் இப்போ என்ன மீரோஸ் வயிற்ஸ் இப்போ இந்த மீரோஸ் வைட்ஸு அதனோட சிஸ்டர் உடச்சிட்டு வெளியில் வருது வெளியில் வரும்போது கொஞ்சம் அதுலேருந்து தேவையில்லாத வேஸ்ட்டு பொருட்களையும் வெளியில் கொண்டு வரும் இந்த வேஸ்ட்டு பொருட்கள் தான் நம்மளோட பிளட்டில் கலக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த மலேரியா ஃபீவர் வந்து வரும் இப்போ இந்த மீரோஸ் வயிற்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அடுத்த நல்லா நல்லா இருக்கக்கூடிய ரெண்டு ஆர்பிசி செல்களை தேர்ந்தெடுக்குது இப்போ இந்த ஆர்பிசி செல்லில் இந்த மீரோஸ் வயட்ஸ் உள்ளே என்டர் ஆகி நிற்குது இப்போ இதுக்கு பேர் கேமிட்டோசைட் செல்ஸாக இருக்கும் இப்போ இந்த கேமிட்டோ செல்ஸு நம்மளுடைய ரத்தத்தில் சுற்றிகிட்டுருக்கும் எப்போ திரும்பவும் இன்னொரு மஸ்கிட்டோ வந்து அந்த இன்ஃபெக்டடான இன்ஃபெக்ட் ஆன ஹியூமனை வந்து கடிக்கும் பொழுது அவங்களோட உடலில் அது என்டர் ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீ மீரோஸ் வைட்ஸு அவங்களோட உடலில் போகுது மஸ்கிட்டோவோட உடலுக்கு போகுது உடலில் போனோடனே அது என்ன செய்யுது உடனே அதனுடைய மஸ்கிட்டோவுடைய ஸ்டொமக் ரீஜனுக்கு போயிடுது ஸ்டொமக்கில் திரும்ப இந்த மீரோஸ் வாய்ட் ரெண்டாக பிரியுது ஒன்று மேக்ரோகேமேட் இன்னொன்று மைக்ரோகேமேட் மேக்ரோகேமேட்டும் மைக்ரோகேமேட்டும் ஜாயிண்ட் ஆகி ஒரு ஜைகோட்டு ஃபார்ம் ஆகுது இப்போ இந்த ஜைகோட்டு நகரக்கூடியதாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஊகைனேட் செல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த ஊகைனேட்டு என்ன செய்யணும்னா அதனுடைய வயிற்றில் இருந்து அதனுடைய எபித்தில அந்த சுவரை ஒரு துளை ஓட்டை போட்டு உள்ளே என்டர் ஆகி அந்த வயிற்றுப்பகுதியின் வெளிப்புறத்தில் ஒரு சிஸ்டை உண்டு பண்ணுது இந்த சிஸ்டுக்கு பேர் தான் நான் இப்போ இப்போ என்னது ஊசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ரெண்டு இடத்துல நடக்குதுன்னு சொன்ன ஒன்று சைசாண்டு ஸ்டேஜ் இன்னொன்று ஊசிஸ் ஸ்டேஜ் இப்போ இந்த ஊசிஸ்டில் ஒரு சிங்கிள் நியூக்ளியஸ் என்ன செஞ்சுருக்கேன் மல்டிப்புள் நியூக்ளியாக மாறி அதை சுற்றி சைட்டோப்ளாசம் ஃபார்ம் ஆகி நிறைய யங் டாட்டர் ஸ்போரோஸ் வைஸ் ஃபார்ம் ஆகிருக்கு இந்த ஸ்போரோஸ் வைஸ் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒ அந்த சை இருந்து உடஞ்சி திரும்பவும் அது அது மஸ்கிட்டோவுடைய சலைவெரி கிளாண்டுக்கு வந்துடுது இப்போ இந்த சலைவெரி கிளாண்டில் அந்த ஸ்போரோஸ் வைட்ஸ் இருக்கும் இப்போ நான் முதலே சொன்னிருந்தோம் சைசான்லேருந்து வரத்துக்கு பேர் மீரோஸ் வாயிட்ஸு ஊவோசிஸ்ட்லேருந்து வரக்கூடாது ஊசிஸ்டிலேருந்து வரக்கூடிய டாட்டா பேர் ஸ்போரோஸ் வைட்ஸ் அப்படின்னு சொன்னோம் இப்போ இந்த ஸ்போரோஸ் வைட்ஸ் திரும்பவும் அதனுடைய மஸ்கிட்டோட மௌத்தில் இருக்கும் திரும்ப அடுத்த ஒரு ஹியூமன் அது கடிக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த பிளாஸ்மோடியத்தை திரும்ப பாஸ் பண்ணிவிடும் அப்போ அவங்களுக்கு மலேரியல் ஃபீவர் வரும் இப்படி தான் அதனுடைய பிளாஸ்மோடியத்தை லைஃப் சைக்கிள் இருக்குது இப்போ இதில் தான் நம்ம ரெண்டு ஸ்டேஜில் மல்டிபிள் ஃபிஷன் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ மல்டிபிள் ஃபிஷன் இன் பிளாஸ்மோடியம் பார்த்துட்டோம் அடுத்து நாம் பார்க்க போகிறது மல்டிபிள் ஃபிஷன் இன் அமீபா அமீவால ஏற்கனவே பைனரி ஃபிஷன் நடக்குது சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன் நடக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ இன்னொரு மல்டிபிள் ஃபிஷனும் பார்த்திங்கன்னா அமீவாவில் நடக்குது இப்போ அமீவா பார்த்திங்கன்னா ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் அன்ஃபேவரபிள் கண்டிஷனாக என்ன மாதிரி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் வெப்பநிலை குறையும் பொழுதோ இல்லை அதிகரிக்கும் பொழுதோ இல்லைனா ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட்டு உணவு கிடைக்காத நிலையில் ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில் அந்த அம்மிவாக என்ன செய்யும் வித்ரா இட்ஸ் சூடப்போடியா அதனுடைய போலி கால்களை போலி கால்களை தவிர்த்துட்டு அது தன்னை சுற்றி மூணு ப்ரொடக்டிவ் லேயரை ஃபார்ம் பண்ணிக்குது இந்த லேயர் கைட்டினஸ் சிஸ்டுவால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த டி லேயர் பேர் கைட்டினஸ் சிஸ்டுவால் இப்போ இதுக்குள்ளே ஒரே ஒரு நியூக்ளியஸும் கொஞ்சம் சைட்டோப்ளாசமும் இருக்கும் எப்போ திரும்பவும் சாதகமான சூழ்நிலை வருதோ அப்போ இந்த நியூக்ளியஸ் என்ன செய்யும் நம்மளுடைய கேரியோகைனசிஸ் பண்ணணும் கேரியோகைனஸில் என்ன நடக்கும் சிங்கிள் நியூக்ளியஸ் டிவைடட் இன்ட்டு மல்டி நியூக்ளியை நியூக்ளியை நடந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா சைட்டோகைனசிஸ் சைட்டோகைனசிஸ் நடக்கும்பொழுது எப்பயும் போல் சைட்டோபிளாசம் பிரேக் டவுன் ஆகி ஒவ்வொரு நியூக்ளியஸையும் சுற்றி வளைச்சி ஒரு புது டாட்டரை டாட்டர் அமீபேவை ஃபார்ம் பண்ணுது இப்போ இதுக்கு பேர் அமீபுலே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைனா ஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம் அமீபுலே இப்போ டூ மார்க்கில் கேட்பாங்க வாட் இஸ் அமீபுலே ஆர் சூட போடியோஸ்போர் அப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா மல்டிப்புல் அதை அமீபாவில் மல்டிப்புள் ஃபிஷன் அப்போ சிஸ்ட்டுக்குள்ளே ஃபார்ம் ஆகிற அந்த டாட்டர் அமீபேக்கு பேர் தான் சூட போடியோஸ்போர் இல்லைன்னா அமீபுலே அப்படின்னு சொல்கிறோம் இப்போ திரும்ப ஃபேவரபிள் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் இந்த அமீபா என்ன செய்யுதுன்னா மேல இருக்க அந்த சிஸ்டை உடச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய மேல இருக்க சிஸ்ட் பார்த்திங்கன்னா தண்ணினால் உறிஞ்சப்பட்டு அந்த சிஸ்ட்டு உடஞ்சிட்டு இருந்து நிறைய டாட்டர் அமீபா வெளியே வருது அப்போ மல்டிபுல் ஃபிஷன் அப்போ எப்படி மல்டிபுல் ஃபிஷன் அவைவால் எப்படி நடக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம் திரும்ப ஸ்போரிலேஷனை அடுத்த கிளாஸில் பார்ப்போம்